எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு எல் ஃபேமிலி. இன்னைக்கு காலையிலேயே பார்த்தீங்கன்னா டைம் 7:30 ஆக போகுது. நாங்கள் காலையிலேயே 6 மணிக்கு ஏஞ்சிட்டோம். நானும் குளிச்சிட்டேன். அனிருத்தும் குளிச்சிட்டா. எதுக்கு அப்படின்னா, இன்னைக்கு வந்து அனிருத்துக்கு வந்து கிராஜுவேஷன் டே. என்னப்பா, அதனால கிளம்பியிருக்கோம். என்ன கொடுக்க போறாங்க? செக்ரவேட்டி இது கொடுக்க போகிறாங்களா? சர்டிஃபிகேட் கொடுக்க போகிறாங்களா? ஸோ கிராஜுவேஷன் டேன்றதுனால நானும் அனிருத்தும் கிளம்பிட்டோம். கிஃப்ட் வேறு கொடுப்பாங்க. யார் சொன்னது? அம்மா சொன்னாங்களா கிஃப்ட் வேறு கொடுப்பாங்களா? சரி ஓகே. ஸோ இன்றைக்கி அம்மா வீட்டில் இருந்தா இல்லையா, அங்கேருந்து இங்கே வரணும். அவன் வரமாட்டேன்னு ஒரே அழுகையாக இருந்திருக்கும். ஸோ அதனால் சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம போயிட்டு நானும் அனிருத்தும் ரெடி ஆகிட்டோம். இவங்க ரெண்டு பேரும் தூங்கிட்டே இருக்காங்க, என்னால் எழுப்பவும் முடியலங்க. பாருங்க, அவன் நல்லா தூங்குறான் பாருங்க. வெளியில போறோம். இங்க பாரு, எந்திரிச்சு நீ கண்ணை திறந்து மட்டும் பாரு. நீ கண்ணை மட்டும் லைட்டா திறந்து பாரு, நாங்க ரெடி ஆயிருக்கோம் பாரு. என்ன பாருடா, இங்க திறக்கிறான் இப்பதான். இவன் எப்படி தூங்குறான் பாருங்க. ஐயோ எப்பா, என்னால எழுப்ப முடியல. 5 நிமிஷம் சொல்லிட்டு படுத்துட்டே இருக்கான். ஆதி, எனக்கு எங்க வெளியில போகணும் அப்படின்னா நான் முன்னாடியே கிளம்பிடுவேன். அன்றுத்தும் இப்பெல்லாம் முன்னாடியே ஏஞ்சிடுறான் என் கூட. வந்து மார்னிங் டிஃபன் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். சாப்பிட்டுட்டு நாங்க கிளம்ப வேண்டியதுதான். அனிருத்தும் சாப்பிட மாட்டேன்னு அடம் பண்ணிட்டு இருக்கேன். ஆதி பாருங்க, என் தனியா கொடுங்க, நான் சாப்பிடறேன்னு சொல்லிட்டான். நாங்க எல்லாரும் ரெடி ஆயிட்டோம். மாமாவை ரெடி, அனிருத் ரெடி, ஆதி மட்டும் அங்க அழுதுட்டு இருக்கான். வாங்க கலாய்க்கும். எதுக்கு அழுகுறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வந்து நான் கலர் ட்ரெஸ் போட்டுட்டேன்னா, இங்க பாரு மூஞ்ச காட்டு. நீ காட்டலன்னு நான் சுத்தி வந்து காட்டுறேன். ஏன் அழுகுறான் அப்படின்னா, அவனுக்கும் நான் வந்து யூனிஃபார்ம் போடணுமா. நான் எங்க போறது யூனிஃபார்முக்கு? அனிருத்த மட்டும் தான் யூனிஃபார்ம் போட்டு வர சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் அழுகுறான். அவன் அப்பா தான் சமாதானம் பண்ணணும். என்கிட்ட தான் இப்போ கோவமாக இருக்கான். அடிச்சிருவீங்களா? சரி போலாம். The day has come for the efforts to be paged. The day has come for the time and hearts to be waged. The day வந்துட்டோம். இப்பதான் ஸ்கூல்ல இருந்து வந்தோம். இங்க பாருங்க அனிருத்து, பாத்தீங்களா? யூகேஜி அன்றது, யூகேஜி முடிச்சிட்டா. இப்ப அடுத்தது என்ன கிளாஸ்மா? என்ன கிளாஸ்? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். ஆனா என்ன பண்ணணும்னு மிஸ் சொன்னாங்க உங்ககிட்ட? பார்க்க கூடாது, கீழே பார்க்க கூடாது, நல்லா படிக்கணும்னு சொன்னாங்க.